சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்த அச்சுறுப்பாக்கம் பேரூராட்சி மாவட்ட தலைமையகமான செங்கல்பட்டிலிருந்து 39 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் மாநில தலைநகரமான சென்னையிலிருந்து 96 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. பேரூராட்சியின் அமைப்பு 7.95 கிலோமீட்டர் பரப்பும் 15 பேரூராட்சி மன்ற உறுப்பினர்களையும் 123 தெருக்களையும் கொண்ட இப்பேரூராட்சி மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கும் மற்றும் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதிக்கும் உட்பட்டதாகும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இப்பேரூராட்சியில் 2565 வீடுகளும் 10362 மக்கள் தொகையும் கொண்டது. மேலும் இப்பேரூராட்சியின் எழுத்தறிவு 89.8% மற்றும் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 1012 பெண்கள் வீதம் உள்ளனர். அச்சிறுப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் கோவிலின் தல வரலாறு. பிரம்மாவிடம் வரம் பெற்ற தாரகன், கமலாட்சன், வித்வன் மாலி ஆகிய திரிபுர அதாவது 3 அசுரர்கள் சேர்ந்து கொண்டு தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தனர். அசுரர்களை எதிர்க்க முடியாத தேவர்கள் அவர்களை அழித்து தங்களை காக்கும்படி சிவனிடம் வேண்டினர். தேவர்களுக்கு இறங்கிய சிவன் வானுலகு மற்றும் பாதாள உலகை இணைத்து தேராக்கி அதில் ஏறி அசுரர்களை அழிக்க சென்றார். எந்த ஒரு செயலை செய்யும் முன்பாக முழு முதற் கடவுளான விநாயகரை வணங்கிவிட்டு அல்லது மனதில் நினைத்து கொண்டோ தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பது நியதி. சிவனுக்கும் இந்த நியதி பொருந்தும். ஆனால் அசுரர்களை அழிக்க வேண்டும் என்ற வேகத்தில் விநாயகரை நினைக்காமல் சென்றார் சிவன். அவருடன் சென்ற தேவர்களோ சிவனே நம்முடன் இருக்கும்போது வேறென்ன துணை வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை வணங்காமல் சென்றனர். கோபம் கொண்ட விநாயகர் தேரின் அச்சை முறித்து சிவனை செல்ல விடாமல் தடுத்து விட்டார். தேர் அங்கேயே நின்றது. இது விநாயகரின் செயல்தான் என உணர்ந்த சிவன் அவரை மனதில் நினைத்து செல்லும் செயல் சிறப்பாய் நடத்திட காவலனாய் இருக்கும்படி வேண்டினார். தந்தை சொல் கேட்ட விநாயகர் தேர் அச்சை சரியாக்கினார். பின் சிவன் திரிபுர அசுரர்களை அழித்தார். தேர் அச்சு இற்று அதாவது முறிந்து நின்ற இடம் என்பதால் இத்தலம் அச்சு இருபாகம் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் இது அச்சுறுப்பாக்கம் என்றானது. சிவன் ஆட்சீஸ்வரர் என்றும் ஆட்சி புரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார்.